ஹாய் ஹலோ வணக்கம் டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ். இன்றைக்கி என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிகோ பிரபாகரன் என் கூட இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நாங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிச்சுவா கத்தி படத்தோட ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருக்கோம். சரி ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. ப்ரோ, பிச்சுவா கத்தி படத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு பழைய மலரும் நினைவுகள் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு சென்னை 28 ராக்கர்ஸ் ரகு டீம், அதோட எதாவது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நீங்கள் யாருக்குமே சொல்லாத இன்சிடென்ட் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். சொல்லணும், அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக சென்னை 22 ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஷூட்டில் வந்து ஒரு பால் எடுத்து த்ரோ பண்ணணும், அது கேமரா பக்கத்தில் போகணும், அந்த சைடில் போகக்கூடிய ஒரு இது. கேமராமேன் சக்தி சரவணன் சார் தான் பண்ணிட்டு இருந்தார். நான் த்ரோ பண்ணது கரெக்டாக கேமரா லென்ஸ்லே, அப்படியே நான் அப்செட் ஆகிட்டேன். ஆனால் அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் லென்ஸ் ஒன்றும் ஆகலை, அப்படி கை கொடுத்துட்டு ஒன்றும் ஆகலைன்னாரு. ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த கேமரா கிட்டே எதையாவது தூக்கி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், பண்ணுறேன், அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ப்ரோ, அடுத்து சசிகுமார் அண்ணன் கூட நடிச்சுங்க ஒரு படம், அண்ணனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி, சுந்தரபாண்டியனில் நடந்த இன்சிடெண்ட்? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அண்ணன் சொல்லிட்டீங்க. அண்ணனாலே அது அப்படி ஒரு ரிலேஷன் தான். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அண்ணன் வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக இது உனக்கு ஒரு பெரிய பிரேக் அமையணும் அப்படின்னு சொன்னார். அது ஆடியோவில் அஞ்சு சார் தான் எதுக்குனாலும் விஷ் பண்ணுவார். நம்ம நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கல அண்ணன் ஒரு ஆள். அடுத்து டேரக்டாக நம்ம சின்னண்ணு, அதான் நம்ம விஜய் சேதுபதி சார் ரம்மி, அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனு. அது மாதிரி காம்பினேஷன் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அண்ணன் வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் இந்த படத்துக்காக உங்களுக்கு என்ன சொன்னார்? இல்லை, நான் விஜய் சேதுபதி நான் இப்போ மீட் பண்ணுறது ரொம்ப ரேர். ரம்மி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அவர் வேறு ஒரு இதில் போயிட்டுருக்கா, நம்ம வேறு ஒரு இதில் ஓடிட்டுருக்கோம். இந்த படத்தோட டீசர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். ஆனால் உண்மையிலே நான் கேட்கலை, ரகுநந்தன் சார் தான் கேட்டிருக்காரு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ணார். அவர் இந்த படத்துக்கு எதை சொல்கிறது அந்தளவுலாம் அதை பற்றிலாம் பேசிக்கிறது கிடையாது. ஓகே ப்ரோ, அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா நம்ம பட பிச்சுவா கத்தி படத்துக்கு போயிடலாம். லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது டேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு படம் எப்படி ஓகே பண்ணீங்க, எப்படி கதை சொன்னாங்க? ஆக்சுவலாக எனக்கு ஐயப்பன் சார் ஒரு 2 இயர்ஸாக நல்லா தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். திடீர்னு வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி இது லீட் ரோலில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது பிடிச்சிருந்து. அப்போ நான் வேறு கெட்டப்பில் இருந்தேன், வீரனுக்கு அந்த தாடி மீஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் இப்போ உடனே இமீடியட்டாக முடியாதுண்ணே, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து நீங்கள் தான் வேணும்னு ரொம்ப வில்லிங்காக இருக்காருனாரு. ஸோ நம்மளை இவ்வளோ விரும்புகிற இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பிடிச்சி அது பண்ண படம் தான் இன்றைக்கி பிச்சுவா கத்தி. இன்றைக்கி இந்த பிச்சுவா கத்தி காலையிலேருந்து எல்லா ஷோவும் போயிட்டுருக்கோம், எல்லா தியேட்டர்லேயும் நான் யோகி பாபு ரமேஷ் திலக்கு நாங்கள் வந்தாலே பயங்கர கிளாப்ஸு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் பிச்சுவா கத்தி பற்றி. இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி ப்ரோ? அப்புறம் உங்கள் கூட நடித்த ஹீரோயின் அவங்க எப்படி, உங்கள் கூட கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக என்னோடய கேரக்டர் பிச்சுவா கத்தி அன்பு அப்படிங்கிறது என்னோடய கேரக்டர். ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க பசங்க சீனா கத்தா அவனுக்கு பின்னாடி ஒரு அடைமொழி வச்சு சுற்றுவானுங்களா, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிது, அப்படி பிச்சுவா கத்தி அன்புன்னு பேர் வச்சுருக்கவன் தான் கேரக்டரு. அவனுக்குள்ள ஒரு லவ், அந்த லவ் சக்ஸஸ் ஆகாமல் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு போய் படம் பார்க்க போகிறீங்க. அந்த லவ் இவன் ஒரு, அதாவது எப்படி சொல்லுன்னா நம்மளை தெரியாமல் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு சில தப்புகள் பண்ணிடுவோம், அந்த இது அவனை எப்படி பாதிச்சுது, அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிறது தான் பிச்சுவத்தோட கதை. அந்த பிரியங்காவை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு, தமிழ் நல்லா பேசுகிற ஒரு பொண்ணு, அதனால் நான் அதிக நேரம் அந்த பொண்ணை பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் வேறு லாங்குவேஜ் தெரியாது, அதனால் எந்த சீனாலும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. நீங்கள் சீன் பார்த்தாலே தெரியும், அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எல்லாருமே அதை சொன்னாங்க படத்தில், படத்தில் நான் இப்போ என்ன படத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு பெரிய பிரேக் தான் இருக்குது ப்ரோ, ஆல்ரெடி ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பெரிய பிரேக் தான் அந்த பொண்ணுக்கு. இன்னொரு விஷயம், அவங்க வந்து ஸ்கெட்ச் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க விக்ரம் சார் கூட, அது பெரிய பிரேக்கு. அடுத்தது நான் கேட்கணும்னா, அந்த படத்தில் வந்து நீங்களும் அவங்களும் ஆல்மோஸ்ட் 13 படம் 2013லேருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே அது ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஷேரிங்ஸ் எப்படி இருந்தது ஸ்க்ரீனில்? இல்லை, வேறு எங்கேயுமே நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் ஷேரிங் இல்லை, அதனால் நீங்கள் சொல்லலைன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸ்க்ரீனில் தான் சொல்கிறேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு டெடிக்கேட்டாக நம்ம அப்படி வரணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இப்போ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வில்லிங் இல்லாதவங்ககிட்ட நம்ம நீங்கள் போய் பேச முடியாது, அவங்கள அதை கேட்க மாட்டாங்க. இப்படி வரணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணு, அதனால் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணோம். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்தளவு சப்போர்ட்டாக இருந்தாங்க அது, அந்த அவங்க உங்களுக்கு? இல்லை, எனக்கு அவங்க எந்தளவு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு எப்படின்னு தெரியல, கேரக்டரெல்லாம் தெரியலை. அவங்க ரோல் அவங்க பண்ணிட்டு போனாங்க, நாங்கள் எங்கள் ரோலை பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த பையன் இது ரெண்டாவது படம், நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தியேட்டரில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ்க்கு இந்த படம் எதனால் தியேட்டரில் போய் பார்க்கணுன்றது ஒரு
இல்லை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயத்தினாலும் பார்க்கணும். பிச்சு வாக்கத்தையே ஜாலியாக தியேட்டரில் போய் சிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பிச்சு வாக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் லாஜிக்காக அப்படி இது பெரிய கதை இத கதை அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு அதை அழகான ஸ்க்ரீன் பிளேயை நரேட் பண்ணியிருக்காரு. அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன்னாக சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இடம் ஆக்ஷன் மோட் இருக்கும். அதனால் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். வல்கராக எதுவும் இருக்காது. நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அவ்வளோ கலகலன்னு இருக்குது. செகண்ட் ஆஃப் ஒரு சின்ன வேறு ஒரு மூடு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அதனால் தான் நீங்கள் அதை தியேட்டரில் போய் பார்க்கணும். ஹாய், திஸ் இஸ் இனிகோ பிரபாகர். யூஆர் வாட்சிங் டைம்ஸ் ஆஃப் சினிமா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.